கிளாஸ்ல வந்து நம்ம அந்த இதோடு நிறுத்தினோம் இல்லையா திருத்தி ததாவித அபிப்பிராய விரகஸ்தலே வெபிசார அதுக்கப்புறம் நனு வக்ராதி அவஸ்தா சகதத்துவன விசேஷ ஹேத்து இது வாச்சியம் ஏவம் வித வியாப்தி அனுசந்தானஸ் அபாவாத் அதாவது அந்த ஹேத்துக்கு ஒரு விசேஷனம் போட்டு சொல்லுங்கிறான் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது ஏன்னா ஸ்லோகத்திலே அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி முடித்தோம் அந்த நிசேஷ சிதத்தந்தனத்தினுடைய ஸ்லோகத்தோட இது அதுவே இன்னும் முடியல அது கண்டினியூ ஆறுது கிஞ்ச ஏவம் விதானாம் காவ்யானாம் கவி பிரதிபா மாத்திர ஜென்மனாம் பிராமணிய அனாவசியகத்துவேன சந்திக்த அசித்தத்துவம் ஹேதோஹோ ஸோ இந்த மாதிரி காவியங்கள் இருக்கு பாரு அந்த காவியங்கள் எல்லாம் கவி கவி பிரதிபா மாத்திர ஜென்மனாம் பிரதிபாங்கிறதே நவநவ உண்மேஷ சாலினி பிரதிபா அதாவது இந்த காவியங்கள் வந்து எல்லாம் காவியங்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஆஸ் it doesn't ஹாவ் எனி பிரமாணம் இதுதான் இது அப்படின்னு நீ வந்து பிரமாணம் மூலமாக சித்திக்க முடியாது காவியங்களை அவைகள் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ பொயிட்டிக் ஃபேன்சி அவ கவி தன்னுடைய பிரதிபா விஷயத்தை வச்சுட்டு பிரதிபா மாத்திர ஜென்மனா அந்த கவி காவ்யானாமே வந்து என்ன அப்படின்னா கவிகளனுடைய பிரதிபையிலிருந்து பிறந்தவைகள் அவைகளை போர் அவைகளுக்கு வந்து பிராமான்ய அவ அவைகளுக்கு ஆசச் பிராமான்யம்ங்கிறது அவசியம் இல்ல கவி வந்து எக்ஸ்ட்ராடினரியா ஒன்று வர்ணிக்கிறான் அப்படின்னா இது எப்படி உண்மையாகும் அப்படின்னு நான் நீ சொல்லுவேன் இங்க வந்து இந்த கவி கவி பிரதிபா விஷயத்துல விஷயத்தோட இருக்கிற காவியங்களுக்கு பிராமான்யம்ங்கிறது அவசியம் இல்ல சோ அதனால இங்க வந்து ஹேத்து வந்து சந்தனம் இந்த நிசேஷந்தின்னு ஹேத்து போடுற அதுவே வந்து உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது இட் இஸ் அ டவுட் இன் சாஜிகா புரியுதா அதனால பட்சத்திலே ஒரு மித்தியாத்வம் இருக்கிறதுனால சித்திங்கிற ஒரு ஹேத்துவாபாசம் சோ வந்து இங்க அதனால சித்தம்ங்கிற ஒரு ஹேத்துவாபாசம் தோஷம் வந்து ஸ்வரூபாசித்தமே என்னன்னா ககனா ககனாரவிந்தா சுரபிகி அரவிந்தத்வாத்துங்கிற இடத்துல சந்திக்த சித்தத்வம் ஸோ அதனால வந்து இங்க ககனாரவிந்தம்ங்கிறதுக்கே ஒரு பிரசக்தி இல்ல அதனால இங்க வந்து இந்த ஹேத்து வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இந்த சாமானிக்க ஆள் கிட்ட இருந்துட்டே இருக்கும் அதனால பக்ஷே மித்யாத்வம் சுரூபா அப்படிங்கிற ஒரு வாசம் வந்துடும் அதனால வந்து அஹ் இதுக்கெல்லாம் வந்து பிராமணியம் இல்லாத காரணத்தினால் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் மேலும் என்ன அப்படின்னா இதில் உனக்கு வரிவைல வந்து என்ன அப்படின்னா வக்திவாதினா ச அதமபத சஹாயம் ஏவ ஏஷாம் பதார்த்தானாம் வஞ்சகத்துவம் முக்தம் தேன சத் காந்தசிய அதமத்துவம் பிராமணிக்கம் நவா இது கதம் அனுமானம் தேன கதம் அனுமானம் தேன அப்படின்னாலே அதாவது இங்கே வந்து வக்தி வியாதினா வக்திவாதினா அப்படின்னா வெஞ்சனாவிருத்தி அர்த்தம் இந்த ஆலங்காரிகா இருக்கா பாரு அவ வந்து என்ன அப்படின்னா ஆலங்காரிகா வந்து தே தே டேக் தி ஹெல்ப் ஆஃப் த வேர்ட் அதமபதா அதமஸ்தி ஆந்திகம்னு இருக்கு பத்தியா அதனால பை விச் த ரிமூவல் ஆஃப் சாண்டல் பேஸ் இஸ் டிஸ்கிரைப்டு நிசேஷ சுத்தந்தனம்ங்கிற ஒரு ஹேத்துவை வந்து ஹேத்துக்கு வந்து ஹெல்ப் சகாயமா எந்த பதத்தை எடுத்துக்கிறா அப்படின்னா அதம அதம பதம்ங்கிற அதமங்கிற ஒரு பதத்தை எடுத்துக்கிறாள் அதமசியாந்திகம் அப்படிங்கிற ஒரு பதத்தை வச்சுண்டு இவா வந்து இந்த ஹேத்துவை சொல்றா ஹென்ஸ் அதனால வெஞ்சனா வந்து ப்ரூவ் ஆறுது பதார்த்தானாம் வெஞ்சகத்துவம் தேனை தேனை நீங்க என்ன சொல்றா அப்படின்னா இந்த காவியங்களுக்கு ஏதோ ஒரு பிராமான்யம் வேணும் பிராமான்யம்ங்கிறது கிடையாது அப்படி இல்லாத பட்சத்தில் கதம் அனுமானம் தேன கதம் அனுமானம் இருக்கு இல்லையா தேன அங்க இருக்கு கதம் அனுமானம் பின்னாடி இருக்கு இந்த காவியங்களுக்கு பிராமான்யம் அவசியகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் கதம் அனுமானம் உனக்கு அனுமானம் வந்து எல்லாம் பிரமாணம் மூலமாக தான் சித்திக்கிறேன் ஆனா காவியங்கள் இன் ஜென்ரல் பிராம பிரமாணம் கிடையாது அது முந்தின வரியிலே பார்த்தோம் அது வந்து கவி மாத்திர கவி பிரதிபா மாத்திர ஜென்ம

ஸோ அந்த அந்த நீ எல்லாத்துக்கும் வந்து ப்ரூஃப் பண்ணி சொல்ற ஆளு நீ அனுமானத்துக்கு பட் எங்க காவியம்ங்கிறது அப்படி கிடையாது அதுல வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் பிராமணியம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது கவி பிரௌடோக்தி கவி மாத்திரா ஜென்ம அந்த காவியங்களுக்கு காவியங்கள்ல பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஸோ எங்கள் ஆலங்காரிக பட்சத்தில் நாங்கள் அதம பதத்தை சகாயமாக வச்சுட்டு பண்ணும்போது நீ அதுக்கு பிராமான்யம்னு ஒன்று கேட்டேன்னா அந்த அதம அந்த காந்தசிய அதமத்துவம் பிராமணிக்கம் நவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் அவன் வந்து அதமனா இல்லையா அந்த காந்தன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நிற்கிறதுனால நிற்கறதுனால சம்போகசிய ஏவ பக்ஷே மித்யா அதனால் வந்து அனுமானம் சொல்ல முடியாது இதனால இங்க வந்து நோ அனுமானம் இந்த சந்தனம்ங்கிற இடத்துல வஸ்து வெங்கியமும் கிடையாது அப்புறம் அந்த வந்து வஸ்து வெங்கியம் அலங்கார வெங்கியம் இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது எதுவுமே வந்து உன்னால அனுமானம் மூலமாக சாதிக்கவே முடியாது எங்க வெங்கியார்த்தம் மூலமா தான் அலங்கார வெங்கியம் வெங்கியம் அலங்காரமா தெரியும் வஸ்துவ அலங்கா வஸ்து வெங்கியமா தெரியும் அலங்காரம் வெங்கமா தெரியும் அதெல்லாம் வந்து பட்சத்துல அனுமான பட்சத்துல சொல்ல முடியாது ஏன்னா உன்னோட அனுமான பட்சத்துல நீ எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் கேட்ப பிரமாணம் த கொஸ்டின் கண்டினியூஸ் அதுல இருக்கிற ஒவ்வொரு பதத்தையும் வந்து நீ வந்து இது இதுக்கு தான் சொல்லியிருக்கா இதுக்கு என்ன பிரமாணம் அந்த வார்த்தை அதவன்கிறது இதுக்கு தான் சொல்லியிருக்கா அதுக்கு என்ன பிரமாணம்னு இஃப் யூ ஸ்டார்ட் ரைசிங் கொஸ்டின் ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் பண்ணாதான் உனக்கு அனுமானத்தை ப்ரூவ் பண்ண முடியும் எங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது எங்களுக்கு வந்து இந்த வாச்சியார்த்தத்தை சொல்லும்போது அதுலேருந்து வேறுபட்டு வேற ஒரு அர்த்த பிரதிதி வந்துட்டாலே நாங்கள் அதை வெங்கியம்னு ஒத்துக்கிறோம் அதனால உனக்கு வந்து இது சரி வராது தயவுசெய்து விட்டுடுங்கிற புரியுறதா ஆ அடுத்த அடுத்த காரிக வந்து என்ன அப்படின்னா அபத்தி வேங்கியன அபாஸ்தம் சித்த பூர்வசித்தாப் உபஜீவிய பிரவத்தேயா யீவதி சி அவதி ஜீவதி கோஷ்டியாம் அவித்தியமான இத்தி நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றான் நயாயகன் என்ன சொல்றான் நீ வந்து இந்த மாதிரி என்னோட அனுமானத்தை வேணான்னு சொன்னேன்னா உன்னுடைய வெங்கியார்த்தத்துக்கும் நீ வந்து அர்த்தாபத்தியை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது ஏன்னா அர்த்தாபத்திலையும் வியாப்திங்கிறது இருக்கு ஒரு வெத்திரேக்க வியாப்தி மாதிரி சொல்றதுதான் அர்த்தாபத்தி அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான் இதுல அதாவது இங்க வந்து ஏ அப்படிங்கிற ஒரு பதத்தினால என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அலங்காரிகா வெங்கியார்த்தம் வந்து அனுமய கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெங்கியம் வந்து வில் ஆல்சோ பி நாட் நோன் த்ரூ அர்த்தாபத்தி புரியுறதா ஏதேன அர்த்தாபத்தி வேத்தியதம் அப்பி வெங்கயான அபாஸ்தம் ரபி அப்படிங்கிறது என்ன அர்த்தாபத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுல பூர்வ சித்த முன்னாடி வந்து ஒரு நிஷ்பன்னார்த்தம் இருக்கணும் அதுல ஒரு வியாப்தி சாயம் ஒரு வியாப்தி கிரகம் ஒரு வெத்திரேக்க வியாப்தி சொல்லிண்டு அதுல அந்த வெத்திரேக்க வியாப்தி உபஜீவியம் உபஜீவியம்னா ஆசிர ஆசிரயம் பண்ணிருக்கிறது அந்த வெத்திரேக்க வியாப்தியை ஆசிரியம் பண்ணிட்டு இருக்கிற பிரபுத்தேகே சம்பவாத்து அர்த்தாபத்தியும் எனக்கு வந்து வெங்கயம் சொல்றதுக்கு எனக்கு அர்த்தாபத்திங்கிறது தேவையே இல்லை மேலும் என்ன அப்படின்னா அர்த்தாபத்திங்கிறது என்ன அப்படின்னா ஜீவதி சஹ குத்ராபி அவதிஷ்டதே இப்போ வந்து யம ஒத்த சைத்ரன் ஒத்தன் அவன் வந்து இந்த சவா கோஷ்டியில வரல பட் அவன் எங்கேயோ இருந்துருக்கான்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு இங்க டெக்ஸ்ட்ல அதுக்கு என்ன எப்படி சொல்லுவேன் அப்படின்னா யஹ ஜீவதி சஹ குத்திராப்பி அவதிஷ்டதே ஜீதி கோஷ்டியாம் த இருக்கானோர் கோஷ்டி பட் அந்த சைத்ரா இஸ் ஸ்டெல் அலைவ் அப்படின்னு உனக்கு வந்து ஒரு அர்த்தா பத்தி சொல்றோம் இதுல வந்து என்ன எப்படி வெத்திகரேக வியாப்தி சொல்கிற அப்படின்னா அவித்தியமான ஜீவி சைத்ரஹ அநத்திர வித்தியதே அந்யதா ஜீவ அசம்ப அப்படின்னு சொல்கிற இந்த இந்த வந்து அவனுடைய அனுமானத்துல இன்க்ளூட் பண்ணுறதா ஏன்னா அக்கார்டிங் டு நையாயிகா பிரத்யக்ஷா அனுமான உபமான சாப்தம் நாலு பிரமாணம் தான் அவனுக்கு ஆனா இந்த அர்த்தாபத்திங்கிற பிரமாணம் வந்து வேதாந்திகளாலையும் யூஸ் வேதாந்திகளாலயும் பண்ணப்படுறது அதுக்கு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் பீனோ தேவ திவான பூங்கே குண்டா இருக்கான் ஒருத்தன் அவன் வந்து கார்த்தால சாப்பிட்றது இல்ல ஆனால் குண்டா இருக்கான் அதுக்கு என்ன வந்து என்ன வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்ப அப்படின்னா ராத்திரி போஜனவான் நைட்டு சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு இதுல இந்த உபபாத்திய ஞானேன உபபாதக ஞானம் இந்த மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுனால இன்னொரு ஞானம் வருது அதுதான் வந்து உனக்கு வந்து அர்த்தாபத்தி ஆனா காவியங்கள்ல அந்த மாதிரி கர கிடையாது ஒரு ரசம்ங்கிறது உபபாத்திய ஞானேன உபபாதக ஞானம்ங்கிறது ரசத்துக்கு கிடையாது மோரோவர் ரசம் இஸ் என்ஜாய்டு அட் தட் மோமெண்ட் அதுக்கு வந்து பூர்வ சித்தி ஞானம் அப்படின்லாம் கிடையாது இந்த பீனா தேவதத்தன் இங்கே இல்ல அங்க இருந்தான் அப்படின்னு அவன் கார்த்தால சாப்பிட்டான் நைட்டு சாப்பி கார்த்தால சாப்பிடல நைட்டு சாப்பிட்டான் அதனால குண்டா இருந்தான்னு நீ முன்னும் பின்னுமா சொல்ற பாரு அந்த பூர்வ சித்த வியாப்தி சாயாம் உபஜீவிய ஏவ பிரவருகே இருக்கு பத்தியாஸ் அந்த அர்த்தாபத்தியானது முன்னாடி சொல்ற ஒரு பூர்வ சித்த அப்படின்னா முன்னாடி நிஷ்பன்னார்த்தி சாயம் அந்த அந்த வியாப்தி கிரகன உபஜீவியம் அத ஆசிரித்திய பிரவருத்தேகே சம்பவிக்கிறதுனால அந்த அர்த்தாபத்தியானது என்னுடைய ரசம் ஆகாது ஏன்னா என்னோட ரசம் வந்து தற்காலகம் தற்காலிகம் அந்த சமயத்துல என்ஜாய் பண்றதே தவிர அதுக்கு வந்து இப்ப வந்து சூன்யம் வாசகிரகம்ங்கிற ஒரு இடத்துல உற்பாத்திய உத்பாத்திய உற்பத்தக வந்து எனக்கு ஸ்ரங்கார ரசம் வரல அந்த 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 ஸ்ங்காராதினாம் அந்த மாதிரி ஒரு ஞானம் வந்து வரல ரசானாம் ஆஸ்வாதம் கால மாத்திர உற்பத்தையா அந்த க்ஷணத்தில் அது உண்டாருதுனால பூர்வ சித்தத்துவங்கிறது அது கிடையாது பட் உன்னோட அர்த்தாபத்திக்கு அது உண்டு

அடுத்தது என்ன சொல்ல வரான் அப்படின்னா சரி இப்போ வந்து அர்த்தாபத்தியும் வேணாம் அடுத்தது வந்து அவன் என்ன சொல்கிறான் நைாயிக்கன் அப்படின்னா சூச்சனான்னு ஒன்று சொல்கிறான் ஒன்று வந்து சூச்ச சூச்சனா மூலமா சூச்சனாவை ஒத்துண்டு அந்த அர்த்தம் ஒத்துக்கிற இடத்துல நீ வந்து சூச்சனா மூலமாக தான் அது தெரியறது அப்படின்னு ஒத்துக்கோ அப்படிங்கிறான் சூச்சனாங்கிறது என்ன அப்படின்னா சூச்சனாங்கிறது இட்ஸ் கஷ்டித் வியாபாரம் கைச்சித் சமர்த்திதான் அதாவது எப்படி அப்படின்னா வந்து வஸ்திர விதி விக்கிர தர்லனாதிவத் சூச்சனி வேதியோப்பய்சனி சங்கேதே லௌகிக்கிரமாணேத்தேன் அனுமான பிரக்காரத்தீகாராத் சோ வந்து என்ன அப்படின்னா வந்து வஸ்திர விக்கிரம் வஸ்திரம் விற்கும் போது வெலை என்னன்னு கேட்குறான் இப்படி பத்துன்னு காமிக்கிறான் பத்தா இப்படியான ஒரு அதெல்லாம் வந்து இட் இஸ் அன் இண்டிகேஷன் சூச்சனா தானே கை காமிக்கிறது தானே ஆனா அதுல வந்து நீ வந்து இந்த இந்த வெங்கியார்த்தத்தை வந்து அந்தர்பாவம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான் இந்த வெங்கயார்த்தமே சூச்சனா மூலமா தெரியறது சூச்சன புத்தி புத்தி வேத்தியக சூச்சனாங்கிறதுனால அதாவது ஹஸ் ஹஸ்தேஷ்டாதி ரூபக சங்கேதா அந்த சூச்சனா வியாபார விஷயா அயம் வெங்கயார்த்தகா அப்படின்னு சொல்லிக்கோ ஏன் அப்படிங்கிறான் அது நவதி அந்த சூச்சனாங்கிறது இதுல ஒட்டி வராது ஏன் ஒட்டி வராது அப்படின்னா சூச்சனா எனது ஒரு டைப் ஆஃப் சங்கேதம் அது வந்து சங்கேதாதி லௌகிக பிரமாணம் லௌகிக்க பிரத்யக்ஷா சோ இட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அனுமானம் ஆயிடும் எங்களுக்கு வந்து காவிய சப்தம்ங்கிறது காவிய சப்தா இஸ் நாட் அ சூச்சனா ஒரு காவியத்துல ரசம்ங்கிறது அனுபவிக்கப்படுகிறதே தவிரத அது வந்து சூச்சித்தம்ங்கிறது கிடையாது நீ வந்து காவியம் ரசாதிமத்து சூச்சனா புத்தி வேத்தியத்வாது அப்படின்னு ஒரு வியாப்தி சொன்னேன்னா அந்த வியாப்தியே தப்பு ஏன் அப்படின்னா அது எது மாதிரி தப்பு அப்படின்னா அயம் கோத்வமான் அஸ்வாதிமத்வாது அப்படின்னு ஒரு கேத்து சொன்னா எப்படி இருக்கும் ஆஹ் விருத்தகா விருத்தன்னு ஒரு ஏத்வாபாசம் விருத்த ஏத்வாபாசம்ங்கிறது என்னது ஷப்தோ நித்தியகா கிருதகத்வாது இந்த கிருதகத்துவங்கிற ஹேத்துவே சாத்யாபாவத்துல இருக்கு சாத்தியத்தில் இல்ல சாத்யாபாவே கிருதகத்துவங்கிறது நித்தியத்தில் இல்லவே இல்லை இங்கே இங்க அஸ்வாதிமத்துவம்ங்கிறது இல்லை இல்ல மாதிரி இந்த சூச்சனா புத்தி வே வேத்தியத்துவம்ங்கறதே ரசத்தில் கிடையாது ஏன்னா ரசம்ங்கிறது சூச்சனா கிடையாது காவியம்ங்கிறது சூச்சிதார்த்தம்ங்கிறது கிடையாது ஸோ அதனால அதுவும் நீ சொல்ற அந்த அந்த சூச்சனா சங்கேதம் எல்லாமே அந்த லௌகிக பிரமாண சாபேக்ஷத்வேன அப்படின்னா லௌகிக்க பிரத்யக்ஷம் அதை அபேக்ஷனை பண் அபேக்ஷா பண்ணுறதுனால அதுவும் வந்து அனுமானத்திலே தான் ஒரு பிரகாரத்தாவாக இருந்து போயிடுறது அதனால் நாங்கள் அதையும் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிற புரியுறதா அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா எதுக்குச்ச சம்ஸ்கார ஜன்யத்வாது ரசாதி புத்தி ஸ்மிருதி இது கேச்சித்து தற்பாபி பிரத்யபிஜாயாம் அனைகாந்திகா ஹேதோ ஆபாசதா அப்படிங்கிறார் இன்னொரு பேர் என்ன சொல்கிறார் இன்னொருத்தர் என்ன சொல்றா அப்படின்னா சம்ஸ்காரஜன்யத்வாத் ரசாதேகே புத்திஹி ஸ்மிருதி அப்படின்னு சொல்றார் ரசமும் வந்து வாசனாபலேன சம்ஸ்கார நமக்குள்ள இருக்கு ஸ்மிருதியும் வந்து சம்ஸ்கார ஜன்யத்துவம் அதனால் இந்த ரசாதி புத்திங்கிறது ஸ்மிருதி மூலமாகவே வரட்டுமே ஏன்னா அதுவும் சம்ஸ்கார ஜன்யம் அப்படின்னு சொல்கிறார் ரசாதி புத்தி சிம் ஸ்மிருதிஹி சம்ஸ்கார ஜன்யத்வாது அப்படின்னு ஒரு வியாப்தி இந்த அதாவது சாரி ரசாதி புத்தி ஸ்மிருதி சம்ஸ்கார ஜன்யத்வாது இந்த இடத்துல ஸ்மிருதி ரசம் இது ரெண்டுமே வந்து சம்ஸ்காரஜன்யம் அப்படின்னு சொல்கிறதுனால நீ வந்து இந்த வங்கியார்த்தத்தை வெங்கியார்த்தம்னு ஒத்துக்காம அது வந்து ஸ்மிருதி மூலமா வருது அப்படின்னு ஒத்துக்கோயே அனுமானத்தை தான் நீ ஒத்துக்கல ஸ்மிருதி மூலமா வருதுன்னு கேட்கறான் நையாய்கன் ஆனா அதுக்கு அலங்காரிகன் என்ன பதில் சொல்றார் அப்படின்னா உன்னுடைய ஹேத்து இருக்கு சம்ஸ்கார ஜன்யத்துவம் அது வந்து நான் வந்து அது வந்து எப்படி வந்து ஸ்மிருதி ஸ்மிருதிங்கிறது சம்ஸ்கார ஜன்யத்துவமோ அதே மாதிரி பிரத்யபிக்யாங்கிறதும் சம்ஸ்கார ஜன்யம் பிரத்யபிக்யானா என்ன அப்படின்னா ஏற்கனவே நடந்தது ஒண்ணுத்த நினைவு படுத்திக்கிறது புரியுறதா அதனால சாத்தியமான ஸ்மிருதியில இருக்கின்ற அந்த சம்ஸ்கார அந்த சம்ஸ்கார ஜன்யத்துவம்ங்கிறது ஸ்மிருதியிலையும் இருக்கு ரசத்திலயும் இருக்கு அந்த சம்ஸ்கார ஜன்யத்துவம் அந்த ஹேது இருக்கு பாரு அது வந்து எப்படி ஸ்மிருதியில இருக்கோ அதே மாதிரி சாத்திய அபாவமான பிரத்யபிக்ஞாலும் இருக்கு புரியுறதா இங்க பிரசெண்ட் கான்டெக்ட்ல சாத்தியம்னு இருக்கிறது ஸ்மிருதி இல்லையா அந்த ஸ்மிருதியினுடைய அபாவமா இருக்கிற பிரத்யபிக்ஞானியும் இருக்கு அபாவத் பட்சமாத்த அவிருத்தித்வம் அனைகாந்திகம் முன்ன சொல்லணுமே ஒரு வெபிச்சாரம் அது திருப்பி உனக்கு வந்துடும் புரியுறதா இப்போ காஷ்யாம் ய திருஷ்டவ அயம் தேவதத்தான்னு இருக்குன்னு வச்சுக்கோ இந்த இடத்துல அனுபூத்த பதார்த்தசிய புனர் அனுபவ அதுதான் உனக்கு பிரத்யாபிக்யா இந்த இடத்துல காஷியம் ய திருஷ்ட அயம் தேவதத்த ஒரு எக்ஸாம்பிள்ல இந்த இடத்துல பிரத்ய விசேஷத்தாம் சாத்திய ஸ்மிருதித்வ அபாவவத்தியம் பிரத்யபிஜாயாம் அஸ்தி ரசாதி புத்தி அதுல ஸ்மிருதிங்கிறது சொல்றேன் ஹேத்து வந்து சம்ஸ்கார ஜன்யத்துவங்கிற ஹேத்து சொல்றேன் அந்த சம்ஸ்கார ஜன்யத்துவம்ங்கிற ஹேத்துவானது ஸ்மிருதியில இருக்கு அதே மாதிரி சாத்திய ஸ்மிருதி ஸ்மிருதித்துவ அபாவத்தியாம் ஸ்மிருதியினுடைய அபாவம் எங்க இருக்கு ஸ்மிருதியோட அபாவம் எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த இடத்துல பிரத்தி இந்த ஹேத்து போய் ஒட்டுறதுனால அனைகாந்திகம் ஒரு தோஷம் வந்துருது புரியுதா மோரவர் ஸ்மிருதிங்கிறது சம்ஸ்கார ஜன்ய ஞானம் ரசம்ங்கிறது தற்காலிக ஞானம் இட் இஸ் ரசா இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட் டைம் ஆஃப் என்ஜாய்மெண்ட் அண்ட் தட் டசன் நீட் எனி ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து ஒரு சிங்காரரசம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைன்னா ஒரு கருணரசம் ஒரு சீனை பார்த்து அழறோன்னு வச்சுக்கோ அந்த சீனை பார்த்து அழறதுங்கிறது அந்த க்ஷணத்தில் வர நம்மளுடைய பாவத்தினுடைய இது ஆவிர் பாவம் அதனுடைய அந்த லெவல் அஸ் இன்க்ரீஸஸ் நம்ம கண்ணில் ஜலம் வருது இந்த இந்த கண்ணில் ஜலம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இதே மாதிரி ஒரு சீனை பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அதை ஸ்மரிச்சுக்கிறதுங்கிறது அங்கே கிடையாது புரியதா ஆ ஏ இது வேணா சொல்லலாம் இந்த இந்த சினிமாவை பார்த்துட்டு நான் ஏற்கனவே அன்னைக்கு தேட்டரில் அழுதேன் இன்னைக்கு திருப்பி அழறன்னு வேணா சமரிசிக்கலாமே தவிர அந்த அந்த அழருதுங்கிற ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாரு அது அந்த க்ஷணத்தில் வருது அதே சீனை நீ ஏற்கனவே ஒரு தடவை பார்த்து அழுது இருக்கலாம் இன்னைக்கு அழாம இருக்கலாம் நடந்திருக்குல்ல உனக்கு ஒரு ஹாசிய ரசத்துக்கு ஒரு ஒரு இடத்துல நீ சிரிச்சிருக்கலாம் அதே ஜோக்கை வந்து நீ திருப்பியும் இடத்துல கேட்கும் போது நீ சிரிக்கலாம் சிரிக்காமியும் இருக்கலாம் அந்த கணத்துல உன்னுடைய மனோபிருத்தி எப்படி இருக்குங்கறத பொறுத்துதான் நீ வந்து ரொம்ப சீரியஸா ஒரு டென்ஷனா ஒரு இடத்துல இருக்க அந்த இடத்துல வந்து நீ எப்பேற்பட்ட ஒரு ஹாசிய ரசம் டிராமாவை போட்டா கூட உனக்கு அதுல ரசிக்க போகாது புரியுறதா சோ இட் இஸ் இட் இஸ் உன்னுடைய இன்வால்மெண்ட்ங்கிறது ஒண்ணு உன் முன்ன அந்த கணத்துல வருது அது தட் நீ நாட் பீ ஸ்மிருதி ஜன்யம் புரியர்தா புரியுறதா ஏன்னா ரசம்ங்கிறதே என்னது ஸ்வ பிரகாஷா பிரகாஷ ஆனந்த ரூபக ரசகா அது வந்து நதும் ஸ்மிருதி கம்யா அடுத்தது வந்து என்ன என்ன எடுத்துக்கிறார் அப்படின்னா ஒரு ஸ்லோகம் வந்து ஒன்று எடுத்துக்கிறார் துர்கா லங்கித அப்படின்னு ஒரு ஸ்லோகம் துர்காலங்கித லங்கித விக்கிரகோ மனசிஜம் சம்மீலயன் தேஜசா ராஜகலோ கிரகீத கரிமா விஸ்வதோ போகிபிஹி நக்ஷத்ரேஷ கிருத்தேஷனோ கிரிகுரௌ காடாம் ருச்சிம் தார தாரயன் காம் ஆக்ரமிய விபூதி விபூஷித தனு ராஜதி வாச்சியார்த்தம் படி ஒரு ராஜாவை குறிக்கிறது இதில் செகண்டரி மீனிங் மூலமாக வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் போறது ஏன்னா வந்து அந்த உமாவல்லபா அப்படிங்கிறது உமாங்கிற உள்ள ஒரு ராணி அவனுடைய வல்லா வல்லபன் தான் அந்த பானுதேவன்கிற ஒரு நிருப்பதி அவனை குடிச்சு வர்ணிக்கிறது பட் இதில் உமாவல்லபன்னு போட்டிருக்கிறதுனால இது வந்து சிவனுக்கும் போகிறதுன்னுட்டு பேரலா ரெண்டுத்துக்கும் சொல்லிட்டு துர்கா துர்காலங்கித விக்கிரஹா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு துர்காணி அவனுடைய ஃபோர்ட்டு அது வந்து அது வந்து விசேஷத்த அலங்கிதா அதை வந்து ரோத்தும் அதை வந்து அதை வந்து சண்டை போட்டு உடைக்கிறதோ ஒரு விக்கிரஹம் ஒரு அதில் வந்து அந்த துர்க விவதானம்ங்கிறது யோத்தும் சமர்த்தக அப்படின்னு விட்டு ராஜபக்ஷத்துல இங்க வந்து துர்கையா பார்வத்தியா லங்கிதக அர்த்தத்வேன ஆக்கிராந்தகா விக்கிரகா சரீரம் அது சிவனோட இது தயோஹோ சப்தார்த்த ரூபத்வாத் இங்கரபக்ஷே அவா ரெண்டு பேரும் சிவனும் பார்வதியும் சப்த ஸ்வரூபம் அர்த்த ஸ்வரூபம் அந்த இந்த மாதிரி இந்த ஸ்லோகம் வந்து ராஜாக்கும் சொல்லிட்டு போறார் அஹ் சிவனுக்கும் வந்து இவைகள் ஒட்டுறது சரியா இங்க வந்து நம்ம நைய்கன் வந்து இத பார்த்துட்டு மகிமப்பட்டர் என்ன சொல்றார் இந்த ஸ்லோகம்ங்கிறது இதுல வந்து செகண்டரி மீனிங் நீ சொல்லவே வேண்டாம் ஃபஸ்ட் ஒன்று தான் செகண்டரி மீனிங் அங்கே கிடையாது அப்படின்னு நம்ம மகிவ பட்டர் சொல்கிறார் அதுக்கு வந்து ரிப்ளை வந்து இந்த ஆலங்காரிக்கன் என்ன பண்ணுறார் துர்காலங்கிதா இத்தியாதோ சத் த்வித்தியோ அர்த்த த்வித்திய அர்த்தகா நாஸ்தியேவ ரெண்டாவது அர்த்தங்கிறது அங்கே கிடையவே கிடையாது அது வந்து ஆ ஸோ அபிதா மூல வியஞ்சனா அங்கே வந்து தேவையே இல்லை ரெண்டாவது அர்த்தம்னு மகிமபட்டர் சொல்கிறார் அதுக்கு பதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா எது உக்தம் தத் அனுபவ சித்தம் நிமீலிகா ஏவ அதாவது நீ எதை வந்து இந்த அர்த்தம் வாண்டாம் அப்படின்னு சொல்றியோ அது வந்து மாதிரி ஆட்களுக்கு சித்தமே கிடையாது அது வந்து அனுபவ சித்தம் அனுபவ சித்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா சஹிருதய மாத்திர வேத்தியம் தான் தெரியும் ஆளுக்கு அபலபத அந்த பிரதீதிரேவ நிதி அங்கீகூறுவத இந்த மாதிரி ஒரு வெங்கியம் இன்னொரு அர்த்தம்னு இன்னொரு அர்த்த பிரதீதி இருக்குன்னு யாரு ஒத்துக்கலையோ அவ வந்து எப்படி அப்படின்னா கஜ நிமிலிக்கா ஏவ அதாவது யோசிக்காம பேசுறதுங்கிறது கஜ நிமிலிக்கா எப்படி வந்து ஒரு மத்த கஜமானது சக்ஷுஷ மூடிண்டு அது என்ன பண்றதுன்னு அதுக்கு தெரியாதோ அதே மாதிரி இங்க வந்து கஜ நிமிலிக்கா அப்படிங்கிறது டாக்கிங் வித்தவுட் திங்கிங் யோசிக்காம பேசுறது அந்த மாதிரி நீங்கள் வந்து பேசுகிறேன் இது வந்து தத்தியம் அவிச்சாரிய ஏவ பிரலப்பனம்னு அர்த்தம் கஜனி மீலிகா அப்படின்னா அதனால் இங்கே வந்து எங்க நான் எங்கள் அலங்காரிகா மத்தத்தில் இந்த ஸ்லோகம் இந்த லங்கிதம்ங்கிற இடத்துல எப்படி ராஜபக்ஷம் சிவபக்ஷம்னு ரெண்டு அர்த்தம் டெஃபனட்டாக பிடிக்கும் உங்களுக்கு புரிக்கலன்னா அது எங்களோட தப்பு இல்ல ஏன்னா வந்து இது வந்து யாருக்கு வந்து அனுபவ பூத்தம் அப்படின்னா அனுபவ சித்தம் யாருக்கு அப்படின்னா சஹி சகிருதய மாத்திர வேத்தியம் சகிருதயாளுக்கு மாத்திரம்தான் இது தெரியும் உங்கள மாதிரி நைய்காளுக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லி இதோட வாதங்கள் எல்லாத்தையும் முடிச்சு விடுறார் இனிமே அவர் நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு வரியில ஆலங்காரிக்கன் அதாவது விஸ்வநாதர் வந்து தன்னுடைய சித்தாந்தத்தை

அபோத்தியதையாச்ச து துரியாவிருத்திகி உபாசியா ஏவ இதி சித்தம் அப்படிங்கிறார் என்ன அப்படினா மேல சொன்ன மாதிரி ரசம் is an experience அனுபவம் அதனால இட் இஸ் being அதுக்கு வந்து ஒரு அனுபூதி ரூபமா இருக்கு அந்த ரசம் அந்த ரசத்த you cannot be describing by your jugglery of words புரியிருதா தது ஏவம் அனுபவ சித்தச்ய அனுபவ மூலமாக சித்திக்கின்ற தத்தத் ரசனார்த்தசிய அசக்கிய அபலாபத்தையா அந்தந்த ரசத்துக்கு உண்டான லட்சணங்களை உன்னுடைய வார்த்தைகளினுடைய ஜாலத்தினால சித்திக்க முடியாது உன்னுடைய வார்த்தைகளினுடைய ஜாலங்கிறது நீ எப்படி சொல்ற அப்படின்னா தத்தத் சப்தாதி அன்வய வெதிரேக அனுவிதாயதையா விதாயிதையா ச அனுமானாதி பிரமாண அவேத்தியதையா நீ என்ன சொல்ற அன்வய வியாப்தி மூலமா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா ரசம் சித்திக்கும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலனா அப்படின்னு ஒரு வெத்திரேக்க வியாப்தி ஒரு அன்வய வியாப்தி வந்து என்னது இந்தந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன்னா ரசங்கள் இந்தந்த ரசங்கள் வரும் அப்படின்னு அன்வய வியாப்தி இந்தந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலனா இந்தந்த ரசங்கள் வராது அப்படின்னு வெத்திரேக்க வியாப்தி இந்த அன்வய வெத்திரேக்க வியாப்தி மூலமாக நீ உன்னுடைய அனுமானத்தை வச்சுண்டு இந்த அனுமானாதி பிரமாண அவேத்தியதையா அனுமானம் முதலிய பிரமாணங்களினால் இது அறியப்படாத காரணத்தினாலும் ச அபிதா விர்திகி திரய அபோத்தியதா சூரிய உபாஸ்யா ஏவ இத்தம் இது வந்து அபிதாதி அப்படிங்கிற இடத்துல அபிதா தாத்பரியம் லட்சணா இந்த மூணு விற்பி மூலமாகவும் இந்த வெஞ்சனா விர்திங்கிறது வெங்கயார்த்தம்ங்கிறது தெரியாத பட்சத்தினால மூ நாலாவதாக ஒரு விற்த்திங்கிறது உபாசியா ஏவ இது சித்தம் நான்காவதாக வெஞ்சனா அப்படிங்கிற ஒரு வியாபாரத்தை நான் ஒத்துண்டு தான் வெஞ்சனா வத்திங்கிறத நான் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இயம் ச வியாப்தி அனுசந்தானம் வினாபி பவதி இது அகிலம் நிர்மலம் இயம் ச இந்த இந்த விற்த்தி இருக்கே அது வியாப்தியாதி அனுசந்தானம் வியாப்தேகே அதாவது சாத்திய சாதனையோகோ ஒரு சாமானாதி கரண்யம் சொல்ற அவர் அது அவைகளினால் அவைகள் மூலமாக அனுசந்தானம் அறியப்பட வேண்டியது அவசியம் இல்லை வினாபி அப்படின்னா அந்த வியாப்தி மூலமாக சாத்தியம் சாதனம் பட்சம் இப்படின்னு சொல்லிதான் இந்த நாலாவது விருத்தியை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை தத் வினா அப்பி பவதி பவத்தினா உண்டாகிறது சம்பத்தியதே இது அகிலம் நிர்மலம் அகிலம் நிர்மலம்னா எல்லாமே வந்து தோஷரகிதம் இத்தியர்த்தகம் புரியுதா மேல தத்ம நாமிகா இயம் விற்திச்சே இப்படிப்பட்ட அந்த எந்த மாதிரியான அப்படின்னா அப்படின்னா என்ன சாச்ச இயம் நாம புதைஹி ரசர்வத்தி ரசநாக்கியம் பரேவிது ஸோ இதில் வந்து தன்னுடைய சொம் மத துரிய வை நாம நிர்ஷம் கருத்து உபக்கிரமத்தே தத் தத் த இயம் துரியா விற்திஹி இந்த நாலாவது விற்த்தியான இந்த வஞ்சனா விற்த்திங்கிறது கிம் நாமிகா என்ன பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கு என்ன அதுக்கு என்ன ஸ்லோகம் எப்படின்னா சாச்ச இயம் வஞ்சனா நாம விற்த்திஹி உச்சதே புதைஹி புதைஹி புத்திசாலிகள் ஸ்காலர்ஸ்னால சாச்ச இயம் விற்திஹி அந்த இந்த விறத்தியான அந்த விறத்தியானது வெஞ்சனா இது உச்சதே வெஞ்சனா என்ற பெயரினால் அழக அழைக்கப்படுகிறது ரசவெக்தௌ புனக பரே ரசனாக்கியாம் விற்தி விதுகு அதாவது புதைஹி அந்த ஸ்காலர்ஸ்னால் சா அந்த முன்னாடி சொல்லப்பட்ட இயம் இந்த நான்காவது விருத்தி வியாபாரமானது வெஞ்சனா வெஞ்சனா என்ற பெயரினால் உச்சதே கத்தியத்தை அழைக்கப்படுகிறது மேலும் என்ன அப்படின்னா அதாவது வெஞ்சனாங்கிறது என்னன்னா அன்வர்த்த சம்யா அஞ்சயதி பிரகடயதி அதுதான் வெஞ்சனா அதுதான் விங்கயார்த்தம் புரியுறதா மேல ரசவிய ரசபாவாதி பிரகடனே புனக புன பிறகு பரே பரே அப்படின்னா அபிநவகுப்த மத அவலம்பின அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா ரசனாத்மியாம் ரசனாங்கிற பெயரை உள்ள விருத்திம் விதுகு அதை வந்து அந்த பஞ்சமிம் விற்திம் அப்படி மன்னியந்தே இது புரியுறதா இவா வெஞ்சனா விருத்தின்னு ஒன்னு சொல்றா இத தவிர அபிநவகுப்த மத அவலம்பின அவ என்ன சொல்கிறா ரசனாக்கியம்னு இன்னொரு வந்து ரசவியக்தௌ புனர்வத்தி ரசனாக்கியாம் பரே விதுகு பரேங்கிற இடத்துல அபிநவகுப்த மத அவல் அவலம்பின அவ வந்து நாலாவதா துரியாவிருத்தி வெஞ்சனாங்கிறது புதைகி அங்கீகரித்தா அதை தவிர இந்த அபிநவ மதத்தை ஃபாலோ அபிநவகுப்தருடைய மதத்தை ஃபாலோ பண்ணுறவா அஞ்சாவதா ஒரு விருத்தியை ஒத்துக்கறா அது பேர் வந்து ரசனா ரசனாக்கியாம் ரசனான்னு ஒரு சம்யோட இருக்கு புரியுதா ஆமா அவ மதத்துல என்ன அப்படின்னா வஸ்து அலங்கார வெங்கியத்துக்கு தான் வெஞ்சனையா போத்தியத்தை பாவாதிகள் ரசனாக்கியான் ஒரு பஞ்சம்யா விற்தியா இது இந்த சாகித்ய தர்பணே శ్రీ విశ్వనాథకవిరాజకృత దర్పణే వ్యంజనాఖ్య వ్యాపార నిణోనామ పంచమ పరిచ్ఛేద